रमांजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रसठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः। ஸ்ரீகாஞ்சிபுரம் அதுக்கு சம்பிரதாயத்தில் பெருமாள் கோயில் அப்படின்னு திருநாமம். கோயில் திருமலை பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். கோயில் என்பது ஸ்ரீரங்கம், திருமலை என்பது திருவேங்கடமலை, பெருமாள் கோயில் என்று காஞ்சிபுரத்துக்கு பெயர். காஞ்சிபுரத்தை சுற்றி அநேக திவ்ய தேசங்கள் இருக்கு. ஒருவேளை காஞ்சிபுரத்தில் தங்கினோம்னா, இல்லை ஒரு நாள் தங்கினா போகும், கிட்டத்தட்ட ஒரு 15 திவ்ய தேசத்துக்கு மேல, தொண்டை மண்டல திவ்ய தேசம் 18 இருக்கு. அந்த திவ்ய தேசங்களை நம்மளால சேவிக்க முடியும். எல்லாமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள். சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலே அவதாரம் பண்ணி காஞ்சிபுரத்திலேயே வாசம் பண்ணபடினால அங்க இருக்கிற பல திவ்ய தேசங்களை குறிச்ச ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அநேகம் சாதிச்சிருக்கார். அவருடைய அனுபவத்தினுடைய ஒரு பிரவாகமாக அந்தந்த திவ்ய தேசத்துல அந்தந்த பெருமானை பற்றி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடும்படி இருந்திருக்கு. முதன் முதல்ல தேசிகனை ஸ்தோத்திரம் பண்ண வச்சது ஸ்ரீ ஹயக்ரீவனும் திருவேந்திபுரம் தேவநாதனும் என்று பார்த்தோம். அப்படியே தேகலீசன் அவரை மங்களாசாசனம் பண்ணிட்டு இங்கே காஞ்சிபுரம் எழுந்தருளி இருந்தபோது இங்கே வரதராஜ பெருமாள் ஆரம்பித்து பல எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர்றார். அப்போ தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களில் காஞ்சிபுர க்ஷேத்திரங்களை பற்றி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள்லாம் இனிமேல் வரப்போகுது. திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் பல காஞ்சிபுர க்ஷேத்திரங்களை ஒரே பாசுரத்தில் அடக்கி திருநெடுந்தாண்டகத்தில் சாதிச்சிருக்கார். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒந்திர நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரபூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே என்ன திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு அழகான பாசுரம். 9 திவ்ய தேசங்களுடைய திருநாமம் இந்த பாசுரத்தில் இருக்கு. ஒரே பாசுரத்தில் 9 திவ்ய தேசத்தை பாடினவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த அளவு ஒரு பெருமை இந்த பாசுரத்துக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் சில திவ்ய தேசங்களுக்கு இதுதான் முக்கியமான பாட்டே. நீரகத்தாய் நீரகம் அதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற திவ்ய தேசம். காஞ்சிபுரத்திலேயே காஞ்சிபுரம்ங்கிறது ஒரு பெரிய நகரம். அதில் இந்த பல திவ்ய தேசங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில் இருக்கக்கூடும். நெடுவரையின் உச்சி மேலாய் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்திலேயே மலை மேலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாளை பாடினார் அப்படின்னு சொல்லுவார். மற்ற பெருமாள்லாம் கீழே இருக்கார், இவர் மாத்திரம் ஹஸ்திகிரி அப்படின்னு ஒரு மலை மேலே இருக்கார். நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிலாத்திங்கள் துண்டத்தான் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சன்னிதியில் சிவன் கோயிலுக்குள்ளே இருக்கார். சிவன் கோயிலுக்குள்ள பெருமாள் சன்னிதி, அது ஒரு திவ்ய தேசம். காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள பெருமாள் சன்னிதி, அது ஒரு திவ்ய தேசம். இப்படிலாம் அங்கே பார்க்கலாம். அந்த கோயிலை போய் கேட்டோம்னா இந்த பெருமாள் சன்னிதியை பெரிவார தேவதை அப்படின்றா. சிவன் கோயிலில் ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள இந்த நிலாத்திங்கள் துண்டத்தான் அப்படின்னு பெருமாள் சன்னிதி இருக்கு. அப்போ இவர் பரிவார தேவதை அப்படின்னு அவர் சொல்றா. ஆனால் புராணத்தில் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஏகாம்பரேஸ்வரருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக, அவருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக பெருமாள் அங்கே ஆவிர்பவிச்சார். அவர் ஆசைப்பட்டாராம் பெருமாளை சேவிக்கிறன்னு.
அதுக்காக பெருமாள் அங்க ஆவிர் பாவம் பண்ணார் அப்படின்னு தான் இருக்கு. எப்படியோ இப்படி காஞ்சிபுரத்துல பல திவ்ய தேசங்கள் அதை எல்லாத்தையும் குறிச்சு வரிசையா ஸ்தோத்திரங்கள்லாம் வரப்போறது. இனிமே நம்ம பார்க்க போறோம் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு திருநாமத்துல. இப்போ 81வது திருநாமம் ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்ம கிருத்து. அடுத்து கிருதாஷ்ட புஜாஷ்டகம் யதோக்த காரி ஸ்துதி கிருது கிருத காமாசிகாஷ்டகம் பிரபத்தி தீபிகா பிரீத ஸ்ரீமத் தீப பிரகாசகம் பிரபன்ன அன்வக சம்பாவிய பரமார்த்த ஸ்துதி பிரியகம். இதுவரைக்கும் அங்க ஒரு ஆறு திவ்யதேசம் இருக்கு. முதல்ல ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்ம கிருத்து. ஹஸ்திகிரி அப்படின்னு வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய மலைக்கு பெயர். ஆனைமலை, அத்திமலை, அத்திகிரி என்று தமிழ்ல சொல்லுவோம். ஒரு ஆனை வடிவத்துல அந்த மலை இருக்கான், சின்னதுதான் மலைனா ஒரு குன்று மாதிரி 24 படி இருக்கு. அந்த ஆனை வடிவத்துல ஒரு குன்று இருக்கு, அதனால ஆனைமலை என்று பெயர் என்று சொல்லுவார்கள். புராணத்துல திக்கஜங்கள் எல்லாம் ஆனைகள் எல்லாம் இங்க வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை பிரத்யக்ஷமாக ஆக சேவித்தன அப்படின்னு இருக்கு. அதனால ஆனைகள்லாம் வந்து பெருமாளை சேவிச்சபடினால இந்த மலைக்கு ஹஸ்திகிரி, ஹஸ்தினா ஆனை, ஹஸ்திகிரி என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை தவிர கஜேந்திரன் ஆதியில் ஆதி மூலமே என்ன கூட்ட போது பெருமாள் வந்தார் என்று புராண பிரசித்தமான சரித்திரம் உண்டு. அது திருப்பார் கடல் நடுவுல ஒரு தீவுல நடந்த சம்பவம் என்று புராணம் சொல்லியிருக்கு. ஷீராத்தி நடுவுல ஒரு தீவு ஒன்று இருக்கு, அதுல ஒரு யானை இருந்து அங்க பெருமாள் போனார் அப்படின்னு. அதே மாதிரி பல இடத்துல இந்த சம்பவம் நடந்ததாக பல புராணங்கள்ல இருக்கு. அது காஞ்சிபுரத்துலேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு புராண சரித்திரம் இருக்கு. அதனால அதனாலையும் இதுக்கு அத்திகிரி அப்படின்னு பெயர். முக்கியமாக ஆனைகள் பூஜிச்சபடியினால ஹஸ்திகிரி அப்படின்னு பெயர். அந்த ஹஸ்திகிரி மகாத்மிய கிருத்து, அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் வரதராஜ பெருமான் அந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை, அந்த பெருமாளுடைய மகாத்மியத்தை ஒரு கிரந்தத்திலே சுவாமி தேசியன் அருளை செய்தார். ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படின்னு பெயர். இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை புராணத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை சுருக்கி மணிப்பிரவாள நடையில ஒரு சில்லறை ரகசியமாக அந்த கிரந்தத்தை பண்ணியிருக்கேன். ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படிங்கிற கிரந்தம் அது. அதுல இருக்கக்கூடிய தமிழ் பாத்திரங்களை மாத்திரம் தனியா எடுத்து அது ஒரு தமிழ் பிரபந்தமாக ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படின்னோ இல்ல மெய்விரத மான்மியம் அப்படின்னோ அனுசந்தானம் பண்ற வழக்கம். பொதுவாக அது பாசுரம் மாத்திரம் கிடையாது, அது பாசுரங்களும் பின்ன உரைநட வச்சனங்களும் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரகசிய கிரந்தம் அது. காலக்ஷேபம் பண்ற மாதிரி ஆனந்தமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போதே தேசியன் அழகா ஒரு பிரதிஜை பண்ணியிருக்க, இது சாதாரணமான கிரந்தம் கிடையாது, இத பாவம் ராகம் தாளம் மூணு தாளையும் பாட்டு பாடி அபிநயிச்சு ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு கிரந்தம் இது அப்படிங்கிற. ஒன்னு ஒன்னு இசையோட பாடியிருக்கார் தேசிகன். தேசிகனுடைய வரி அப்படியே சொல்றேன். சத்தியவிரத கஷேத்திர மகாத்ய முகத்தாலே சந்தரிசிதமான பேரருளாளன் பெருமையை பாவுகரான பகவன் நிஷ்டருடைய ஹிருதய ரஞ்சனார்த்தமாக மனசிலே பாவமும் வாக்கிலே ராகமும் கரத்திலே தாளமுமாக பாவராக தாளங்களை வகுத்த பரத சாஸ்திரத்தின்படியே பண்ணும் இசையில் திகழ பார்க்கின்றோம் அப்படின்னு ஆரம்பம். பாவராக தாளத்தோடு கூட பரதனுடைய நாட்டிய சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி நான் செய்கிறேன்கிறார். நம்ம பாரத தேசத்துல ரொம்ப நாள் முன்னாடி பரத முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நாட்டிய சாஸ்திரம் ஒன்று எழுதியிருக்கார். அது ரொம்ப பிராச்சீனமான ஒரு கிரந்தம். அது ரொம்ப ரொம்ப பழசு. ரொம்ப நாள் முன்னாடி பல பேர் அந்த பாரத நாட்டிய சாஸ்திரத்தின் படிதான் சங்கீதமும் நாட்டியமும்
நாடகமும் இதிலிருந்து தான் வந்தது பாரத தேசத்துல. ஆனாதான் அந்த நாட்டியத்துக்கு பரதநாட்டியம் அப்படின்னே பெயர். ஏன்னா பரத முனிவர் வகுத்த வழிபடி வந்திருக்குது. சங்கீதமும் பரத முனிவர் வகுத்தபடி தான் வந்திருக்கு. அதே மாதிரி நாடகங்களும் டிராமாட்டர்ஜி அப்படின்னு சொல்றா நாடக கலை, அதுவும் இதுபடி தான் வந்திருக்கு. அந்த புஸ்தகம் ரொம்ப நாள் பிரச்சாரத்தில் இருந்திருக்கு அந்த புஸ்தகம், ஆனால் நடுவில் விட்டு போச்சு. விட்டு போனப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200-250 வருஷம் முன்னாடி இல்லை ஒரு 300 வருஷம் முன்னாடி தான் மறுபடியும் கண்டுபிடிச்சா, அதை வெள்ளக்காரன் தான் வந்து மறுபடியும் கண்டுபிடிச்சான். இப்படி ஒரு புஸ்தகம் உங்கள் நாட்டில் இருக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தவனே வந்தான், நமக்கே அது மறந்து போச்சு. ஆனால் தேசிகன்னா அதுலேருந்து நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருக்கேன். அந்த பரதருடைய நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு பேர் அந்த புஸ்தகத்துக்கு. அதுல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பரத முனிவரோலியோ பரத்னு மூணு கொள்ளியோ, பன பாவமா, ர அப்படின்னா ராகமா, த அப்படின்னா தாளம், மூணுத்தையும் குறிக்கிறதாம் அந்த மூணு எழுத்தும். அப்போ பாவம் ராகம் தாளம், பாவம்ங்கிறது மனசுல இருக்கும், ராகம் அப்படிங்கிறது பாட்டு பாடும்போது வாயில இருக்கும். மனசுல நல்ல பாவத்தோடு கூட, வாக்கில் நல்ல ராகத்தோடு கூட, தாளம் அப்படிங்கிறது கையில போடக்கூடிய தாளம். இந்த மூணையும் பரத முனிவர் வச்சிருக்கார். அதனால மனசிலே பாவமும் வாக்கிலே ராகமும் கரத்திலே தாளமுமாக பாவராக தாளங்களை வகுத்த பரத சாஸ்திரம் அப்படிங்கிற, அப்படி பாவராக தாளங்களை எப்படி பரத முனிவர் ஏற்படுத்தி கொடுத்தாரோ அந்த ரீதியிலே இந்த ஹஸ்தகிரி மகாத்மத்தை நான் பண்றேன் அப்படிங்கிற. அப்படிலாம் என்னன்னு கேட்டா இது பாவராக தாளத்தோடு கூட பாட்டா பாடி அபிநயம் பண்ணி அதை பாவத்தோடு கூட அபிநயம் பண்ணச்ச பாவுகர்களான பகவன் நிஷ்டர் அப்படிங்கிற, அப்ப ரசிகாலா இருக்கக்கூடியவர்கள் இதை கேட்கணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரணும். ஹஸ்திரி மகாத்மத்தை ஒரு அரங்கத்துல ஒரு மேடையில இதை அரங்கேற்றம் பண்ணி இதுக்கு பரதநாட்டியத்தும்படி அபிநயத்தோடு கூட தாளத்தோடு கூட எல்லாரும் கேட்டு ரசிக்க வேண்டிய ஒரு கிரந்தம். ஆனா இந்த மாதிரியான ஒரு முயற்சி சமீப காலத்துல நடந்ததா தெரியல. அடியனுக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு இப்படி யாராவது பண்ணா கேட்கலாம். ஆனா பெரிய அளவுல சங்கீதம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஏன்னா தேசிகன் சாதிச்சிருக்க என்னன்னா பாவுகரான பகவன் நிஷ்டருடைய ஹிருதய ரஞ்சனார்த்தமாக, பாவுகரான பகவன் நிஷ்டர் சங்கீதங்கள்லாம் தெரிஞ்சு நல்லா ரசிக்கக்கூடிய பாகவதர்கள். வெறும் ரசிகாலுக்கு இது தெரியாது, வெறும் பாகவதாளுக்கும் இதை புரிஞ்சிக்க முடியலாம். சரியா ரசிகாலாகவும் இருக்கணும், சங்கீத ஜானான ரசிகாலா இருக்கணும், நாட்டிய சாஸ்திரம் தெரிஞ்ச ரிஷிகாலா இருக்கணும், அதே சமயம் பகவானுடைய பெருமையை ரசிக்கக்கூடியவாளா இருக்கணும். அவளுடைய ஹிருதய ரஞ்சனார்த்தமாக, அவளுடைய ஹிருதயத்துக்காக, அவா ஹிருதயத்துல சந்தோஷத்துக்காக இதை பரத சாஸ்திரத்தின்படி பண்ணும் இசையில் திகழ பார்க்கின்றோம், அதை நம் பரத சாஸ்திரத்தின்படி பாட்டாக பாடுகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனால இதுல வசனங்களும் வருது, நடுவில் நடுவில் பாட்டுகளும் வருது. இந்த பாட்டுகளை மாத்திரம் எடுத்து வச்சிருந்தா பிரபந்தமாக ஹஸ்தகிரி மகாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வசனங்களோட சேர்த்து பார்த்தான்னா அது ஆனந்தமா தான் இருக்கு. ஹஸ்தகிரி மகாத்மியம் அந்த சில்லறை ரகசிய கிரந்தங்கள்ல ஹஸ்தகிரி மகாத்மியம் போட்டுறது அப்ப நமக்கு கிடைக்கிறது. இது அதில் தானே இதை சாதிச்சிருக்க. வானார்கம் மகதாம் மத மகா நடஜடா பரியந்த நிர்யந்திரண கிரீடா பந்துர சிந்துராஜ மகிஷி ஜன்மாஸ்பதம் தத்பதம் மாதங்காச்சல மௌலி மண்டல மனேஹே வந்தாரு பிருந்தாரக ஸ்ரேணி சேகன பாரிஜாத கலிகா சூடால மீடாமகே. வாழி அருளாளர், வாழி அணியத்திகிரி, வாழி எதிராசன் வாசகத்தோர், வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு அப்படின்னு ஆரம்பம். இதுல பிரம்மாண்ட புராணத்துல சத்யவிரத க்ஷேத்திர மகாத்மியம் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கு. சத்யவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு பெயர். அந்த மகாத்மியம் விஸ்தாரமா இருக்கு, அதை சுருக்கி இந்த கிரந்தத்துல தேசிகன் சாதிச்சிருக்காராம். பிரம்மாண்ட புராணத்தில் சத்யவிரத க்ஷேத்திர மகாத்ம முகத்தாலே சந்தரிசிதமான பேரருளாளன் பெருமையை, அதாவது பெருமாளுடைய பெருமையை சொல்லியிருக்கோ இல்லையோ, பெருமாள் அவதாரம் பண்ண பெருமையை சொல்லியிருக்கு. காஞ்சிபுரத்தில் பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லியிருக்குது அந்த மகாத்மியத்தில், திவிதேச வைபவத்தில் இருக்குது. அதை இந்த கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார்.
முன்னொரு சமயம் பிரம்மாவானவர் பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணி பெருமாளை நேர சாட்சா்காரம் பண்ணலாம், நேர சேவிக்கலாம் என்று ஆசைப்பட்டார். ஆனா இவரால் தபஸ் நிர்விக்னமா பண்ண முடியல. தபஸ் பண்ணணும்னா மனசு ஒரு இடத்துல நிலை பக்கணும். ஆனா இவர் மனசு எங்கேயோ சஞ்சலமா போயிட்டு இருக்கு, மனசை நிலை நிறுத்த முடியல. மனசை நிலை நிறுத்தி தியானம் பண்ணி அப்புறம் பெருமாளை சாட்சா்காரம் பண்ணணும். ஆனா மனசையே நிலை நிறுத்த முடியல அப்படின்னா தியானமே இல்லை. அப்ப சாட்சா்காரம் எங்க வரும்? அப்போ நிலை நிறுத்த முடியலையேன்னு ஒரு கஷ்டம் அவருக்கு. இது ஏன் நம்மளால தியானம் பண்ண முடியல? அது ஒரு பக்கம் கஷ்டம். சரி, எங்கேயாவது போய் தபஸ் பண்ணி ஏகாந்தமான இடத்துலயாவது உட்காந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சு பாக்குறாரு. பிரம்மாவுக்கே தபஸ் பண்றது அத்தனை கஷ்டமா இருக்கான், அவருக்கும் ஏதோ ஒரு பாபம் வந்துருட்டான். என்ன தபஸ் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கக்கூடியது பாபங்கள் தான். இந்த பாபம் தான் வந்து இந்த தபஸ தடுக்கிறது. பிரம்மாவுக்கு என்ன பாபம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவருக்கு அவர் தான் பெரியவர் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமா? எல்லாருக்குமே அந்த மாதிரி எண்ணம் இருக்கும் இல்லையோ? நமக்கு எல்லாமே எண்ணம் இருக்கச்ச பிரம்மாவுக்கு கேட்பானே. அப்போ பிரம்மா என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, நான் தான் ஆபிஜாத்தியத்திலே உயர்ந்தவன், நான் தான் ஐஸ்வர்யத்திலே உயர்ந்தவன், நான் தான் பாண்டித்யத்திலே உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கான். ஆபிஜாத்தியன்னா நல்ல பிறப்பு, நல்ல வம்ச பிறப்பு. நல்ல வம்ச பிறப்பு எனக்கு தான் இருக்குன்னு பிரம்மா சொன்னால் தப்பு கிடையாது. ஏன்னா பெருமாளுடைய நாபி கபலத்தில் பிறந்தவர் அவர். அந்த மாதிரியான ஒரு பிறப்பு யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி நல்ல ஐஸ்வர்யம் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு பிரம்மா சொன்னா அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா சகல லோகத்தையும் படைக்கிறவர் அவர் தான். இல்ல நல்ல பாண்டித்யம் எனக்கு இருக்கு அப்படின்னு பிரம்மா சொன்னா அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா நாலு முகத்தினாலே நாலு வேதத்தை சொல்லக்கூடியவர் அவர். லோகத்துக்கெல்லாம் வேதத்தை கொடுத்தவர் பிரம்மா தான். பெருமாள் கிட்ட இருந்து அவர் வாங்கிட்டு வேதத்தை கொடுத்தவர். அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய நாக்கிலேயே சரஸ்வதி தேவியை வச்சுருக்கார். அப்போ நாட்களே சரஸ்வதி இருக்கார். அப்படி இருக்கும்போது நல்ல பாண்டித்யம் இருக்கு. அப்போ நல்ல ஐஸ்வர்யம், நல்ல பாண்டித்யம், நல்ல ஆபிஜாத்தியம், நல்ல குலப்பிறப்பு எல்லாமே பிரம்மாவுக்கு இருக்கா மாதிரி யாருக்குமே இருக்க முடியாது. அதனால அந்த பிரம்மா என்ன நினைச்சாராம், பெருமாளை நாம சற்று ஒரு தபஸ் பண்ணி பெருமாளை சீக்கிரம் சாட்சா்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சார். ஏன்னா நமக்கு தானே எல்லாம் இருக்கு. அதனால அதுக்கு என்ன பெருமாள் செய்ய, அதுக்கு என்ன சேவிச்சா போச்சு, இப்போ தபஸ் பண்ணா பெருமாள் நேரம் வந்துடும், பெருமாளை சேவிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சுட்டாராம். அது அவர் பண்ண தோஷமாயிருக்கு. ஏன்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் பெருமாளை சுலபமா நம்ம சேவிச்சுட்டாலும் நமக்கு அவன் சுலபன். ஏன்னா நமக்கு தானே ஞானம் இருக்கு, நமக்கு தானே ஆபிஜாத்தியம் இருக்கு என்ன நினைச்சா அவனுக்கு தான் பெருமாள் சேவை கொடுக்க மாட்டார். அவனுக்கு தான் பெருமாள் ரொம்ப கஷ்டமாயிடுவார். அவனுடைய கருணையினாலே பெருமாள் நம்ம சேவிக்க முடியுமே தவிர நம்முடைய சாமர்த்தியத்தினால பெருமாளை சேவிக்க முடியாதான். ஆனா பிரம்மாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துருக்கு. பிரம்மாவுக்கு எண்ணம் வந்துருக்கும் நாம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கே அப்படி எண்ணம் இருக்கும்போது பிரம்மாவுக்கு இருக்கிறதுல ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவர் அப்படி உயர்ந்தவர் இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் முதல்வர். ஆனால் அது கூட பெருமாள் பொறுக்கல. அதனாலதான் அவருடைய தபஸ் எல்லாம் விக்னத்தோட தடைபட்டு நிக்கிறது. அப்ப எங்கேயாவது நல்ல இடமா போய் ஏகாந்தமா தபஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்தார், பாரத தேசத்துக்கு வந்தார். இங்க வந்து எங்க தபஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் வாக்கு கேட்டது, நீர் எங்க இருந்து தபஸ் பண்ணாலும் உங்க பாபம் விடாது. பாபம் தானே தடையா இருக்கு, அது எந்த ஊருக்கு போனாலும் அந்த பாபம் விட்டுடுமான்னா அங்கேயும் வந்துதானே அவர் தடையை கொடுக்கும். அப்போ முதல்ல இந்த பாபத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணும், அதுக்கப்புறம் தபஸ் பண்ணலாம் சரியா போயிடும்ட்டார். பாபத்துக்கு பிராயச்சித்தம் என்ன கேட்டா, யாகம் பண்ணலாம், அஸ்வமேத யாகம் பண்ணணும். அஸ்வமேத யாகம் பண்ணால் எல்லா பாபமுமே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்மஹத்யாம் யோ அஸ்வமேதேன யஜதே. யார் அஸ்வமேத யாகம் பண்றாலோ அவா சர்வம் பாப்மானம் தரதி, எல்லா பாபத்தையும் கடக்கலாம். தரதி பிரம்மஹத்யாம், பிரம்மஹத்யா பாபம் கூட போகும் அப்படின்னு அந்த அளவு பிரசித்தம் இது. அதனால ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணி இந்த பாபத்தை எல்லாம் போக்கடிச்சா அதுக்கப்புறம் நிம்மதியாக தபஸ் பண்ணலாம். ஆனால் அந்த அசிரியர் வாக்கு சொல்றது ஒரு அஸ்வமேத யாகம் இல்ல, ஆயிரம் அஸ்வமேத யாகம் பண்ணாதான் தீரும் இந்த பாபம். அப்ப ஆயிரம் அஸ்வமேத யாகம் எப்போ பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் எப்ப தபஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னும் போது, ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணாலே ஆயிரம் பண்ணதுக்கு சமானமா எங்க இருக்கோ அங்க போய் பண்ணணும்.
அதுதான் இந்த சத்தியவிரத க்ஷேத்திரம். சத்தியவிரத க்ஷேத்திரத்துல எந்த ஒரு புண்ணிய காரியத்தை ஒண்ணு பண்ணால் அது 1000 மடங்கு பண்ணதுக்கு சமானமா, அப்படி அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை. எப்பவுமே இடத்தினுடைய பெருமை, காலத்தினுடைய பெருமை அப்படி தனித்தனியா உண்டு தர்மசாஸ்திரங்கள்ல. அந்த சில காலத்துல சிலது பெருமை. உதாரணமாக தானம் பண்றோம்னா பணம் உண்டு, தானம்னா புண்ணியம், புண்ணியகர்மா அது, தானம்னா புண்ணியம் உண்டு. கிரகண காலத்துல தானம் பண்ணா புண்ணியம் பல மடங்கு அதிகமாகும், அது காலத்தினுடைய ஒரு பிரபாவம். மற்ற காலத்துல தானம் பண்றதை காட்டிலும் கிரகண காலத்துல தானம் பண்ணோம்னா பிரபாவம் அதிகம். அதே மாதிரி காலத்தினாலே பிரபாவம் கூடும், தேசத்தினாலே இடத்தினாலே பிரபாவம் கூடும். சமுத்திர ஸ்நானம் பொதுவா விசேஷம், அதே சேத்து சமுத்திர ஸ்நானம் பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம். சமுத்திர ஸ்நானமே விசேஷம், சேத்து சமுத்திர ஸ்நானம் அத்தியந்த விசேஷம். என்ன தேசத்தினாலே திருக்கட்டமல்லி சமுத்திர ஸ்நானம் விசேஷம், என்ன திவ்ய தேசம் அது. திருவனந்தபுரம் சமுத்திர ஸ்நானம் விசேஷம், என்ன பெருமாள் ஏழு தீர்த்தம் சேர்க்கிற இடம், பெருமாளுக்கு தீர்த்தவாரி நடக்கிற இடம். வர்க்கலால சமுத்திர ஸ்நானம் விசேஷம் இந்த புராணம் சொல்றது. அதே மாதிரி சிலது இடத்தினால பெருமை, சிலது காலத்தினால பெருமை. சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு இடத்தினால பெருமையாம். என்ன கேட்டா அங்க ஒண்ணு பண்ணா 1000 மடங்கு பலன் உண்டு. அதனால சத்தியவிரத க்ஷேத்திரத்துல ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணால் 1000 அஸ்வமேத யாகம் பலன் கிடைக்க, அதன் மூலமா பாபத்தை போக்கி அப்போ வந்து பெருமாளை தபஸ்னால சாட்சா்காரம் பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடாச்சு. இங்க பிரம்மா வந்து இந்த க்ஷேத்திரத்தை கண்டுபிடிச்சு சத்தியவிரத க்ஷேத்திரத்துல விஸ்வகர்மாவை கொண்டு ஒரு யாக வேதி நிர்மாணம் பண்ணி யாகம் பண்ண ஆரம்பிக்கச்ச அவருடைய பத்னியான சரஸ்வதி தேவியோட கூட இருந்து யாகம் பண்ணணும். பத்னி இல்லாமல் யாகம் பண்ணக்கூடாது. சரஸ்வதி தேவி ஆனா அப்ப கோபிச்சுண்டு பிரணய கோபத்தில் இருக்கார். பிரம்மா தன்னுடைய புத்திரன் வசிஷ்டரை கூட்டு சரஸ்வதி தேவியை கூட்டுன்னு வர சொன்னார். ஆனால் அவர் கோபத்தினால் அவர் வரல. சரின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து அடுத்த பத்னி சாவித்திரின்னு பெயர், அப்ப அவரை வச்சிருந்து அவரோட கூட இருந்து யாகம் பண்ண, இதை போய் சில அசுரர்கள்லாம் சரஸ்வதி கிட்ட போய் சொல்லிட்டார், உன்னை அலட்சியம் பண்ணிட்டு அவர் யாகம் பண்றார். அப்ப சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்து அதி வேகமா இந்த யாகத்தை அழிச்சுடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நதியாக ரூபம் எடுத்து வேகமா வந்தாராம். அதனால அந்த நதிக்கு வேகவதி என்று பெயர். சரஸ்வதி நதி எந்த வேகம் இருந்ததோ அதை காட்டில் வேகமா வந்தபடினால வேகவதி என்று பெயர். யாகத்தை மொத்தத்தையும் அழிச்சுடுறேன்னு வேகமா ஓடி வர அப்ப பெருமாளே இந்த யாகத்தை இப்ப பெருமாளே நடத்தி வைக்கிறார். அதனால பெருமாள் என்ன பண்ணார், அந்த நதிக்கு குறுக்க ஒரு அணையாக சயனிச்சிருந்துட்டார். அதனால அந்த பெருமாளுக்கு வேகா சேது என்று பெயர். வேகா அப்படின்னா அந்த வேகவதி நதி, சேதுன்னா நடுவுல அணை. வேகவதி நதியை தடுத்துட்டார் இப்போ. அதனால சரஸ்வதி தேவிக்கு மேல வர முடியல. அப்புறம் அவரும் கோபத்தை தனிஞ்சிட்டு அவரும் வர, அப்புறம் பிரம்மா யாகம் பண்ண அந்த யாகத்திலேயே பெருமாள் உத்தரவேதிக்குள்ள பெருமாள் ஆவிர்வாவம் பண்ணி பிரம்மதேவனுக்கு காட்சி கொடுத்தார். இவர் யாகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி பெருமாளை சாட்சா்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா பெருமாள் ரொம்ப கருணையோடு கூட இவர் யாகம் பண்ணும்போது யாகத்திலேயே பெருமாள் ஆவிர்வாவம் பண்ணிட்டார். அவர் சத்தியவிரத க்ஷேத்திரத்துல உத்தரவேதியில வரதராஜ பெருமானாக புண்ணியகோட்டி விமானத்துல பெருமாள் ஆவிர்வாவம் பண்ணார். பிரம்மா அதை சேவிச்சு ரொம்ப சந்தோஷப்பட, தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட, யாகம் சஃலமாச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்க, இந்த க்ஷேத்திரத்திலேயே இருந்து எல்லாரையும் அனுகிரிக்கணும் அப்படின்னு பிரம்மா பிரார்த்திச்சார். அதற்கேற்ப பெருமாள் இன்னும் அங்கே ஏழியிருக்கார் அப்படிங்கிறதாக புராண சரித்திரம். இதைத்தான் விஸ்தாரமா சொல்றது புராணத்துல. அந்த புராணத்தை இன்னைக்கும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, ஹஸ்திகிரி மகாத்மியத்தை, சத்தியவிரத க்ஷேத்திர மகாத்மியம் அதுக்குன்னு ஒரு உற்சவமே இருக்கு காஞ்சிபுரத்துல, பல்லவ உற்சவம் அப்படின்னு பெயர். பொங்குனி மாசம் பல்லவ உற்சவத்துல 9 நாள் உற்சவம், அது 9 நாள் 7 நாளோ உற்சவம். அதுல அந்த பல்லவ புராணம் அப்படின்னு அந்த புராணத்தை வாசிப்பா. பெருமாள் முன்னாடியே பெருமாள் திருச்செவி கேட்கும்படியாக ஒரு வைபவம் நன்னா நடக்கிறது. இப்போ அதை சுருக்கி எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி பாவராக தாளத்தோடு கூட சுவாமி தேசியன் அருளை செய்த பிரபந்தம் தான் இந்த ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படின்னு இந்த பிரபந்தம். இந்த ஒரு ரகசியம் மெய்விரத நன்னிலத்து மேன்மையேத்தி வேதாந்த வாசிரியன் விளங்கினானே. பொதுவா இந்த சகஸ்ரநாமத்துல, தேசிக சகஸ்ரநாமத்துல தேசிகன் பன்னார் ஒரு கிரந்தத்தை மாத்திரம் சொல்றது இல்லை.
அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும், அந்த விசேஷத்தையும் சேர்த்து சொல்ற வழக்கம். அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஆனா இப்ப ஹஸ்திகிரி மகாத்மிய கிருத்து என்ன மாத்திரம் இருக்கு, ஹஸ்திகிரி மகாத்மத்தை அருளி செய்தார் என்ன மாத்திரம் இருக்கு. சரி, எதுக்காக அருளி செய்தார் அப்படிங்கறது இல்ல, இதனுடைய பலனாக என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஹஸ்திகிரி மகாத்மியத்தினுடைய கடைசியில சுவாமி தேசியன் ஒரு விஷயம் சாதிக்கிறார், பொய் வேறத நினைவெல்லாம் போயே மீண்டு புகழ் இதுவே புண்ணியத்துக்கு என்று சேர்ந்த மெய் விரத நன்னிலத்து மேன்மையேத்தி வேதாந்த வாசிரியன் விளங்கினானே அப்படின்னு முடிக்கிறார். இந்த ஹஸ்திகிரி மகாத்மியத்தினால என்ன பலன், இது அனுசந்தானம் பண்ணா என்ன பலன் அப்படின்னு கேட்டா, ஒரு பலனுக்காக இது பண்ணதில்லை, இந்த ஹஸ்திகிரி மகாத்மியத்தை பண்ணி வேதாந்த வாசிரியன் விளங்கினானே அப்படிங்கிறார். இது எனக்கு ஒரு நல்ல சோபையா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹஸ்திகிரி மகாத்மியம் பண்ணதுனால பலன் தனக்குன்னு நினைக்கிறார் அவர். பாகவதர்களுக்காக, ரசிகர்களான பாகவதர்களுக்காக இதை பண்ண போறேன் அப்படின்னு முதல்ல சாதிச்சுட்டார். அதனால அவளும் அனுபவிக்கலாம், தானும் அனுபவிக்கலாம். இதுல அனுபவம் மாத்திரம்தான் பலன் தானே தவிர வேற தனி பலன் வேற ஒன்றும் தனியா சொல்லலை. இதை நித்தியம் பாராயணம் பண்ணா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும், அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லலை இங்க. அந்த மாதிரிலாம் பல இடத்துல இருக்கு. பயம் நீங்கிறதுக்காக, பாபம் போகிறதுக்காக, பக்தி வரத்துக்காக இப்படிலாம் பல இடத்துல தேசிகனையும் சாதிச்சிருக்கேன். ஆழ்வார்களும் பல இடத்துல சாதிக்க வழக்கம் உண்டு. வாயு நன்மக்களை பெற்று மகிழ் வரே, இதை படிச்சாலும் நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி குடும்பத்தோட சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்படி பல பலன்கள்லாம் சொல்ற வழக்கம் உண்டு. இங்க சுவாமி தேசிகன் என்ன பலன் சொன்னார்னா, ஒரு பலனும் இல்லை, தேசிகனுக்கு தான் பலன். மெய்விரத நன்னிலத்து மேன்மையேத்தி வேதாந்த வாசிரியன் விளங்கினானே, தேசிகனுக்கு தான் ஒரு பிரபாவம், அதுதான் இதனுடைய பலன் அப்படிங்கிறார். அதனால இந்த இடத்துல ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மிய கிருத்து, ஹஸ்திகிரி மகாத்மியத்தை அருளி செய்தவர் என்ற பெருமையை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். அந்த பெருமையோட சுவாமி தேசிகன் இருக்க, அதனால தனியா வேற எதுவும் சொல்லல. இந்த ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மியா அப்படின்னு இருக்கு, ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படின்னு பெயர். ஸ்ரீங்கிறது ஹஸ்திகிரியில கூட சேரும், அதாவது வெறும் கிரி இல்ல, வெறும் மலை இல்ல, இது ஸ்ரீ ஸ்ரீமலை திருமலை. வெறும் மலைக்கும் திருமலைக்கும் வித்தியாசம் இருக்கு. திருமலைக்கு என்ன பேர் வேணா, திருவேங்கடமலையான் இருக்கு அப்படின்னா திருமலை. அந்த மாதிரி இந்த மலையும் என்னன்னு கேட்டா, எத்தனையோ மலை இருக்கு இல்லையா பூலோகத்துல, எல்லா மாதிரி கிடையாது, இது ஸ்ரீ, இது ஒரு திருமலை. பெருமாள் இருக்க அப்படின்னால, பெருமாள் வந்துட்டார்னா அது ஒரு அந்த மலைக்கு ஒரு தனி பெருமையா. ஸ்ரீமத் ராமாயணத்துல சித்திரக்கூட்டம் அப்படின்னு இடம், அது ஒரு மலை. இது அந்த மலையில போய் பெருமாள் ஸ்ரீராமன் தங்குறார், முதல்ல சித்திரக்கூட்டத்தில் தங்குறார், அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து தண்டகாரண்யம் போறார், அங்கிருந்து பஞ்சவடிக்கு போறார் அப்படின்னு கதை இருக்கு. சித்திரக்கூட்டத்தில் அவரை தங்க சொல்லி பரத்வாஜ மகரிஷி தான் முதல்ல சொல்றார், அதனால சித்திரக்கூட்டத்தில் போய் தங்குறார். சித்திரக்கூடங்கிறது ஒரு மலை. இது அப்ப வால்மீகி வந்து அங்க ஒரு ஸ்லோகம் அழகா எழுதியிருக்க, சுபகாக சித்திரகூட்டோசௌ கிரிராஜோபமோ கிரிஹி எஸ்மின் வசதி காகுஷ்டா குபேர இவ நந்தனே ஒரு ஸ்லோகம். சுபகாக சித்திரகூட்டோசௌ, இந்த சித்திரக்கூட்டம் என்ன பாக்கியம் பண்ணிட்டு ரொம்ப அழகான இடமா எடுத்து வந்துட்டார். ஏன்னு பெருமாள் வந்து வாசம் பண்ணியிருக்கார், இது ஒரு திவ்ய தேசம் ஆயிடுச்சு. கிரிராஜோபமோ கிரிஹி, கிரிராஜன் மாதிரி இருக்கான். இது வரைக்கும் சித்திரக்கூட்டம்னா வெறும் மலையா இருந்தது, இனிமே இது வெறுமலை இல்ல திருமலை அப்படின்னு. சித்திரக்கூட்டம் வெறுமலையா இருந்தது, ராமன் வந்து அங்க வாசம் பண்ணப்புறம் திருமலை ஆயிட்டான். ஏனு கேட்டா எஸ்பின் வசதி காகுச்சா, எங்க காகுச்சனான பெருமாள் இருக்காரோ, அதனால இதுக்கு தனி பிரபாவம். அழகா வியாக்கியானத்துல எழுதியிருக்கா, சித்திரக்கூட்ட மலை அப்படிங்கிறது திருவேங்கட மலைக்கு சமமாயிடுது அப்படிங்கிற. வெறும சித்திரக்கூட மலையா இருந்தது, பெருமாள் அங்க வாசம் பண்ண உடனே திருவேங்கட மலைக்கு என்ன பிரபாவமோ அதுக்கு சமமாயிடுது. நீங்க அதெல்லாம் அனுபவிக்கணும். என்ன திருவேங்கட மலை பிரபாவங்கிறது வேதத்திலேயே பிரசித்தம், பல புராணங்கள்ல பிரசித்தம். இப்போ பிரம்மாண்ட புராணத்துல ஹஸ்திகிரி மகாத்மியம் இருக்கு அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ, அது மாதிரி வெங்கடாச்சல மகாத்மியம் அப்படிங்கிறது 13 புராணத்துல இருக்கு, பிரம்மாண்ட புராணத்துல மாத்திரம் இல்லை, 13 புராணங்கள்ல திருவேங்கட மலையினுடைய பிரபாவம் இருக்கு அப்படின்னா புராணத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்கு. அது தவிர வேதத்துல இருக்கு, வேதத்துல இருக்கு, யஜுர்வேதத்துல இருக்கு. அப்போ பெருமாள் இருக்கிறபடினால திருமலை அப்படின்னு வேதம் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்திலையும் பிரசித்தமா இருக்கக்கூடிய திருவேங்கடமலை,
அந்த திருவேங்கர மலைக்கு சமமாக இந்த சித்திரகூட்டம் இப்ப ஆயிருக்குங்கிற வால்மீகி என்ன கேட்டா எஸ்டின் வசதி காகுச்சா திருமால் வந்து வசிச்சபடினாரு. அதனால ஒரு மலைக்கு பெருமை எப்போன்னு கேட்டா பெருமாள் வாசம் பண்ணார். அது மாதிரி இந்த ஹஸ்திகிரி அப்படிங்கிற மலை இருக்கு இல்லையோ, இங்க எப்ப பெருமாள் ஆவிர்வாவம் பண்ணிட்டாரோ பிரம்மா யாகம் பண்ண இடத்துல இந்த ஹஸ்திகிரிங்கிறது உத்தரவேதியா இருந்துதான், யாகத்துல உத்தரவேதின்னு ஒரு இடம், அந்த வேதியாக உத்தரவேதியாக இது இருந்துதான். அதுல பெருமாள் வந்து ஆவிர்வாவம் பண்ணியிருக்கார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் அப்படின்னு வந்திருக்கார். அதனால இப்ப இந்த மலை என்ன ஆச்சுன்னு கேட்டானா ஸ்ரீ ஹஸ்திகிரி திருமலைக்கு சமமா இருக்கு. அந்த ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மிய கிருது, ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மியம் என்கிற பிரபந்தத்தை அருளி செய்தவர். அடுத்தது கிருத்தாஷ்டபுஜாஷ்டக, அடுத்த திருநாமம் 82வது திருநாமம். இந்த ஹஸ்திகிரிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் திரு அஷ்டபுஜகரம் என்று பெயர். அங்கு பெருமாள் அஷ்டபுஜ பெருமாள், எட்டு புஜம் அவருக்கு இருக்கு, எட்டு திருக்கைகள், அதில் எட்டு ஆயுதங்கள் தரிச்சின்னு இருக்கார், ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். அந்த பெருமாளை பற்றியாக தேசிய நருளி செய்த ஸ்தோத்திரம் அஷ்டபுஜாஷ்டகம் என்று பெயர். அஷ்டகம்னா எட்டுன்னு அர்த்தம், எட்டு கை பெருமாளை பற்றி எட்டு ஸ்லோகம் பாடியிருக்கார், அதனால இதுக்கு அஷ்டபுஜ அஷ்டகம் என்று பெயர். ஏன் எட்டு ஸ்லோகம் பாடினார் அப்படின்னா பெருமாளுக்கு எட்டு கை இருக்கு அப்படினால எட்டு ஸ்லோகம் பாடினார் அப்படின்னு சொல்லும்படியா வேடிக்கையா இருக்கு. அது சுவாமி தேசிகன் வச்ச பெயரே எட்டு கை இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எட்டு ஸ்தோத்திரம் பாடினா எட்டு ஸ்லோகம் பாடினா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்ச மாதிரி இருக்கு, வேடிக்கையா சொல்லலாம் போல இருக்கு. அப்போ கிருத்த அஷ்டபுஜாஷ்டக, அதனால அஷ்டபுஜாஷ்டகம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர். அவ்வளவு மாத்திரம் தான் இதுலயும் கிடைக்கிறது, இந்த திருநாமத்திலையும் இங்கேயும் விசேஷமா கிடைக்கல, விசேஷமான பலன் எதுவும் சொல்லலை. ஏன்னா அதுக்கும் காரணம் இதுதான், ஹரிணா வெங்கடேசியா ஸ்துதி சீக்கிரியதாமியம் சரணாகத சந்திராண துவரா திகுண பாகுனா, ஹரிணா வெங்கடேசியா ஸ்துதி சீக்கிரியதாமியம் அப்படின்னு கடைசியில் முடிக்கிற இந்த பெருமாள் இந்த பிரபந்தத்தை ஏத்துக்கணும், இந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு முடிக்கிற. பெருமாளுக்கு எட்டு கை இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்ற, சரணாகத சந்திரான துவரா திகுண பாகுனாம், சரணாகதி பண்ணவால காப்பாத்தனம் அப்படிங்கிற ஒரு துறையினால ஒரு வேகத்தினால ரெண்டு கை அதிகப்படி எடுத்துட்டாராம். வேகமா நிறைய கை எடுத்துட்டா வேகமா காரியம் செய்யணும் அப்படின்னா ஒருத்தருக்கும் நம்மளே ஆத்துல இந்த காரியம் பண்ணணும் அந்த காரியம் பண்ணணும், சீக்கிரம் போகணும், துணி துவைக்கணும், அதுக்கப்புறம் வேஸ்ட் உரத்தம் சந்தியாவனம் பண்ணணும், ஆறாதரம் பண்ணணும், இது பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னா எனக்கு என்ன நாலு கையா இருக்கு அப்படின்னு கேட்குறா. ரெண்டு கை தானே இருக்கு, நாலு கையா இருக்கு, நான் எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறா. அப்போ எல்லாத்தையும் செய்யலன்னா ரெண்டு மடங்கு கை இருந்தால் தேவையில்லைன்னு தோன்றுது, நமக்கு ரெண்டு கை தானே இருக்கு, இன்னொரு இன்னொரு மடங்கு இன்னொரு ரெண்டு கை இருந்தான்னா நம்ம பல காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோன்றுறது இல்லையா. அது மாதிரி பெருமாளுக்கும் தோணித்தான், சரணாகதி பண்ணுறதால வேகமா ஓடி போய் காப்பாத்தணும் அப்படின்னா இந்த நாலு கை இருந்தா போறாது, இன்னொரு மடங்கு கை நிறையா இருந்தா சௌரியமாச்சே அப்படின்னு பெருமாளுக்கு தோணித்தான். அதனால பெருமாள் எட்டு கை எடுத்துட்டா, நாலு பிளஸ் நாலு எடுத்து சரணாகத சந்திரான துவரா திகுண பாகுனா, நிறைய பேர் சரணாகதி பண்றாங்கன்னா கிடுகிடுன்னு போய் எல்லாரையும் போய் காப்பாத்தணும் இல்லையோ, அதனால ரெண்டு கை ரெண்டு மடங்கா எடுத்துட்டா. ஹரிணா வெங்கடேசியா ஸ்துதி சீக்கிரியதாமியம் அப்படி துவரா சொன்னா வேகமா செய்யணும், மெதுவா செஞ்சா இன்னைக்கு காத்தால சொன்னா சாயங்காலம் காப்பாத்தினார் அப்படின்னு இருக்கக்கூடாது, அப்பவே செய்யணும், ஒரு வேகமா செய்யணுமா. அந்த துறைக்காக பெருமாள் எட்டு கையோட சேவை சாதிக்கிறாராம். கஜேந்திர ரக்ஷா துவரித்தம் பவந்தம் கிராகை திவாகம் விஷயர் விகிருஷ்டா அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்தியே அப்படின்னா ஆரம்பமே துறையை பத்தி தான், இது முதல்ல ஆரம்பம், துறனா வேகம். கஜேந்திர ரக்ஷா துவரித்தம் பவந்தம், அன்னைக்கு கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு எத்தனை துறையோட பெருமாள் ஓடி வந்தார், கஜேந்திரன் ஆதி மூலமே கத்தி முடிக்கிறதுக்குள்ள பெருமாள் அந்த இடத்துல வந்து நிக்கிறார் சீவை குண்டத்திலிருந்து. பகவதா துவராயை நமஹா அப்படின்னே பட்டர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், பகவானுக்கு நமஹா இருக்கட்டும், அவருடைய துவரா இருக்கொள்ளியோ வேகம், அந்த வேகத்துக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். அத்தனை வேகமாக கருத்மானையும் இழுத்து போட்டுண்டு வேகமா கருத்வானை இழுத்துன்னு பாதி வழியில கருத்வான் மேல ஏறிண்டு அந்த இடத்துல ஓடி வந்து சக்கர பிரயோகம் பண்ற
முதலைய கொள்றதுக்கு. அப்போ கஜேந்திரனை காப்பாத்துறதுக்காக பெருமாள் எத்தனை வேகமா ஓடி வந்தாரோ அதே பெருமாள் இப்ப இங்க இருக்க அத்தனை அவசரத்தோடு கூட இந்த அட்டபுஜ பெருமாள் இருக்காராம் காப்பாத்துறதுக்கு. கிராகைரிவாகம் விஷயர் விகிருஷ்டா, நம்மளை காப்பாத்துறதுக்கு. கஜேந்திரனை காப்பாத்தினா நம்மள ஏன் காப்பாத்தணும் அப்படின்னா, கஜேந்திரனையாவது ஒரு முதலை பிடிச்சிருக்கு. தேசியம் சொல்ற என்ன பல முதலை பிடிச்சிருக்குங்கிற, கிராகைஹி முதலைகள்லாம் நிறைய பிடிச்சிருக்கு என் கால. என்னன்னா விஷயைஹி, விஷயங்கள் தான் முதலை. விஷயங்கள் என்ன அனுபவி, என்ன அனுபவி அப்படின்னு சொல்றதான், என்ன பார்த்து அனுபவின்னு சொல்ற விஷயங்கள், எத்தனையோ காட்சிகள். என்ன கேட்டு அனுபவி அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ கானங்கள், பாட்டுகள். அந்த மாதிரி என்ன ருசித்து அனுபவி அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ உணவு பதார்த்தங்கள், இதெல்லாம் விஷயங்கள். இதெல்லாம் நம்ம அப்படியே கூப்பிடுறோம், நம்ம இழுக்கிறதாம், இந்திரியங்களை இழுக்கிறது. நம்ம கண்ணாலே பெருமாளை சேவிக்க வேண்டியிருக்க, அது இருக்கட்டும். என்ன பார்த்து அனுபவி அப்படின்னு காட்சிகள்லாம் நம்மளை இழுக்கிறது. நம்ம காதாலே எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை எல்லாம் கேட்க, ஆனா மற்ற விஷயங்கள்லாம் இருக்குள்ளையோ அதெல்லாம் நம்மளை இழுக்கிறது. அப்போ முதலையானது இப்படி யானையை பிடிச்சு பலாத்காரமா பிடிச்சு இழுக்கிறதோ, மகாபலிஷ்டமா இருக்கட்டும் யானை, இருந்தா கூட ஜலத்துக்குள்ள முதலைக்கு தான் பலம் அதிகம். கரைக்கு வந்தா தானே யானைக்கு பலம் அதிகம். இப்போ ஜலத்துக்குள்ள தானே யானை ஒரு காலம் வச்சுட்டு இருக்கு. அப்போ ஜலத்துக்குள்ள முதலைக்கு தானே பலம் அதிகம். அதனால அந்த பலாத்காரத்தோட கூட பெரிய யானையை கூட தன்னுடைய வாயினாலே பிடிச்சு இழுக்கிற மாதிரி, இங்க சம்சாரம் அப்படிங்கறத மாட்டின்னு இருக்கிறது நம்மள, இந்த விஷயங்கள் அப்படிங்கறத முதலைகள் மாதிரி நம்மளை பிடிச்சி இருக்கிறது. நாம என்னதான் யானையா இருந்தாலும், நாம என்னதான் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு கிச்சு ரொம்ப இந்திரியங்கள்லாம் நம்ம வசத்துல இருக்கு, நம்ம பலவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதே தானே என் கண்ணு பார்க்கும், நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதே தானே என் காது கேட்கும், நான் என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறேனோ அதே தானே என்னுடைய நாக்கு சாப்பிடும். கண்ணாகட்டும் காதாகட்டும் நாக்காகட்டும் மூக்காகட்டும் எல்லாமே ஆத்மாவுக்கு வசியம் தானே. ஆத்மா என்ன நினைக்கிறதோ அதை அனுசரித்து தானே எல்லாம் செய்யணும். ஆத்மா என்ன கட்டளை இடறதோ அதுதானே. எப்படி பார் அப்படின்னா அப்படி பார்க்கணும், வேண்டாம் கண்ணை மூடிக்கோ அப்படின்னு நம்ம ஆத்மா நினைச்சா கண்ணை மூடிக்கணும். அப்படிதானே இருக்கு, நம்ம வசியமா தான் இருக்கு. அந்த ஒரு சௌரியம் பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கார். நீ கண்ணை மூடிக்கோ அப்படின்னு நாம நினைக்கச்ச கண்ணு திறக்காது நமக்கு. கண்ணை மூடிக்கோனா கண்ணை மூடிக்கலாம், கண்ணை திறக்கணும்னா நம்ம சௌரியம் தான். கேளுனா கேட்கலாம், கேட்க வேண்டாம் காது குத்திக்கோ அப்படின்னா காது குத்திக்கலாம். நமக்கு விதேயமா தான் இந்திரியங்களை வச்சிருக்காரு. நாம ஒண்ணு சொல்றது இந்திரியங்கள் கேட்கல அப்படின்னு பெருமாள் வைக்கல, இப்படிதான் வச்சிருக்க. ஆனாலும் கிராக எரிவாகம் அந்த விஷயங்கள்லாம் இழுக்கிறதாம். நம்மளுடைய நினைப்பையும் மாத்தி என்னை பார், என்னை கேளு, என்னை அனுபவி, என்னை பார்த்துக்கோ அப்படின்னு விஷயங்கள்லாம் இழுக்கச்ச நாமளே நம்ம வசத்தை இழுந்துடுறோம், இழந்துடுறோம். எப்படி யானையையும் பிடிச்சு முதல்ல இழுக்கிறதோ அந்த மாதிரி நம்மளையும் பிடிச்சு இழுக்கக்கூடியது இந்த விஷயங்கள். அங்கேயாவது ஒரு முதலை, இங்க பல விஷயங்கள் இருக்கு, நூற்று கணக்கில் விஷயங்கள் இருக்கு. அபார விஞ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்தே. அப்ப யானை ஆதி மூலமேனு கூத்த போது வந்த பெருமாள் இவர் தானே, அஷ்டபுஜ பெருமாள் தானே. அதனால அவரையே நான் இப்ப கூப்பிடுறேன், அஷ்டபுஜ பெருமாளை சரணாகதி பண்றேன், அவர் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவர் தான் ஒரு துறையினாலே ஒரு வேகத்தினாலே எட்டு கை எடுத்துட்டு வந்தவர் இல்லையா, அதனால நானும் கூப்பிடும் போது ஒரு துறையினாலே வேகமா வந்து கட்டாயம் காப்பாத்துவார் அப்படிங்கிற ரீதியில இவர் பிரார்த்தனை பண்ற இந்த ஸ்தோத்திரத்துல. அஷ்டபுஜ பெருமாள் காத்துருக்காராம், அதுக்காகவே இந்த ஊருக்கு வந்திருக்கார். எட்டு கையோட சாதிக்கிற மாத்திரம் இல்ல, அட்டபுய கரத்தேன் அப்படிங்கிற ஆழ்வார், அதுகேதான் இவர் ஆர்கொள் என்ன அட்டபுய கரத்தேன் என்றாரே அப்படிங்கிற திருவங்கி ஆழ்வார். இது யார் அப்படின்னு கேட்டா, நான் அட்டபயகரத்தையும் வந்திருக்கேன் அப்படிங்கிறாராம் அவர் பெருமாள். ஏன்னா ரொம்ப அழகா இருக்கார் ஒருத்தர், திவ்யமான புருஷர், ஆழ்வாரும் நாயிகா பாவத்துல இருக்கார். அழகா ஒரு புருஷன் வந்திருக்கார். முழுகி வந்தாடிய தந்துழாயின் மொய்மலர் கண்ணியும் மேனி என் சாந்தி இழுசிய கோலம் இருந்தவாறு எங்கனம் சொல்லுகேன் ஓவி நல்லாறு எழுதிய தாமர என்ன கண்ணும் ஏந்தெடில் ஆகமும் தோளும் வாயும் அழகியதாம் இவர் ஆர்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே. அழகான ஒரு முழுசி வண்டாடிய தன் துழாய், அழகான துழாய் மாலை தரிச்சென்றிருக்கார். மொய்மலர் கண்ணியும் மேனி அன் சாந்தி சிகோலம்,
உடம்பு முழுக்க சந்தன காப்பு. ஐயா சந்தனத்தோடு கூட துளசி மாலையை தரிச்சுண்டு உடம்புல அழகான சந்தனங்களை எல்லாம் பூசிண்டு எங்கனம் சொல்லுகேன், எத்தனை அழகா இருக்க, நான் என்ன சொல்லுவேன். ஓவி நல்லாறு எழுதிய தாமரை என்ன கண்ணும், தாமரை பூ மாதிரி கண்ணாம், எழுதிய தாமரை என்ன, அழகா வரைஞ்சி வச்ச தாமரை மாதிரி இருக்கான் கண்ணு. ஏன்னா இசையாம் அசையாம இருக்கு. ஏந்தெழில் ஆகமும் தோளும் வாயும் அழகியதாம், என்ன அழகான தோல், அழகான வாய், அழகான ஆகம் சரீரம். அந்த பெண்ணு பார்க்கிறாள், இவர் ஆர்கொள் என்ன, இவர் ஆறு இது, இத்தனை அழகா இருக்காரு, இவர் ஆறு அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவரே பதில் சொல்றாராம், அட்ட புயகரத்தேன் என்றாரே, நான் யாரோ அவனோ அவனோ இல்ல கந்தர்வனோ இல்ல தேவலோகத்தே வந்தவனோ அப்படின்னு நினைக்காத, உங்க ஊர் காலம்தான், உங்க ஊர் பக்கத்துல அட்டபுயகரம்னு ஊர் இருக்குரியோ அந்த பக்கத்து ஊர் காரம்தான் அப்படிங்கிற. என்ன இவன் அவன் நினைக்காத, அட்டபுயகரத்தே நான் பக்கத்து ஊர்காரன், அட்டபுயகரம் அப்படின்னு ஊருக்கு பெயர், அட்டபுயம் அப்படின்னு பெருமாளுக்கு பெயர், அஷ்டபுயம்னு சம்ஸ்கிருதத்துல எட்டு கை பெருமாள் அர்த்தம், தமிழ்ல அட்டபுயம் என்று பெயர். அவர் இருக்கிற ஊருக்கு அட்டபுயகரம் என்று பெயர். அந்த ஊரை சேர்ந்தவன் அப்படிங்கிற ரீதியில அட்டபுயகரத்தேன் அப்படிங்கிற அழகியதான், இவர் ஆர்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே அப்படின்னு சொன்னார். அறியுருவாம் இவர் ஆர்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே. சிங்கம் மாதிரி ஒருத்தன் நிசிம்மாவதாரம் எடுத்தாரே, யார் இவர் அப்படின்னா, நிசிம்மாவதாரம் அப்படி இப்படின்னு சொல்லிடாத, நான் அட்டபுயகரத்தை சேர்ந்தவன் தான், உங்க பக்கத்து ஊர்க்காரன் தான் அப்படிங்கிற. அது மாதிரி வாமன பெருமாள் அப்படின்னு சொன்னா, அப்ப வாமணன் அங்க போய் யாசிக்க போனாரு, அவர் யார் அப்படின்னு கேட்டா, வாமணன் அப்படின்லாம் சொல்லாத, உன்னை யாசிக்கிறதுக்காக உன் இடத்துக்கு வந்து சேர்ந்த அட்டபுயகரத்தேன் என்றாரே. அந்த பெண்ணை பார்த்து சொல்றான், உன்னை யாசிக்கிறதுக்கு வந்திருக்கேன், நீ வேணும் அப்படின்னு யாசனை பண்றதுக்கு வந்திருக்கேன் அட்டபுயகரத்துக்கு அப்படின்னு சொல்றான். இப்படி பத்து பாட்டு இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி நமக்காக இந்த திவ்ய தேசத்துல பெருமாள் வந்திருக்கிறபடினால அபார விஞ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாம், சத்துக்களுக்கு ஆப்தர், ரொம்ப வேண்டியவர், ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடியவர், அவளுடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ணக்கூடியவர், சத்தியமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தை வச்சு சாதிக்கிறார். ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யேன், அப்படிப்பட்ட அஷ்டபுஜ பெருமாளை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகம், ஹரினா வெங்கடேசியா ஸ்துதிஹி சீக்கிரேதாமியம் அப்படின்னு கடைசியில் முடிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த எட்டு ஸ்லோகம் இருக்கக்கூடிய இந்த அஷ்டபுஜாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை பகவான் சீகரிச்சுக்கட்டும் அப்படின்னு பெருமாளுக்கே சமர்ப்பிக்கிறார். பிரபன்ன ஜனபாசேயம் பிரபிச்சூனாம் ரசாயனம் ஸ்ரேயசே ஜகதாமேதத் ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகம். அஷ்டபுஜாஷ்டகங்கிற பெயர் தேசிகனே வச்சவே. அது இதை பத்தி சொல்லும்போது அழகா ஒரு விஷயம், லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கும் இந்த ஸ்தோத்திரம். பிரபன்ன ஜன பாதேயம் அப்படிங்கிற ஜனங்கள்ல ரெண்டு பேர் இருக்கா பாகவதர்கள், சில பேர் பிரபன்னா சில பேர் பிரபித்சு, அதாவது பிரபன்னா சரணாகிதி பண்ணி முடிச்சவன் அர்த்தம், பிரபித்சு அப்படின்னா சரணாகிதி பண்ண போறவான்னு அர்த்தம். பாகவதால ரெண்டு பேர் உண்டு, சில பேர் சரணாகிதி பண்ண போறா, சில பேர் சரணாகிதி பண்ணியாச்சு. ரெண்டு பேருக்குமே இந்த அஷ்டபுதாஷ்டகம் முக்கியம். ஏன்னு கேட்டா சரணாகிதி பண்ண போறவாளுக்கு என்னன்னு கேட்டா, பிரபித்சூனாம் ரசாயனம், அவளுக்கு ரசாயனம் ஆகுது, நல்ல மருந்து இது. சரணாகிதி பண்ண போறாள்யோ, அப்ப அவள் சரணாகிதி பண்ண விட்டாமல் என்ன பாபம் தடுக்குமோ அந்த பாபத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய மருந்து இது. அஷ்டபுதாஷ்டகம் சொன்னா போறோம், அந்த பாபங்கள் எல்லாம் போய் அவள் சரணாகிதி பண்ணிடுவா. இத்தனை நாள் வரை சரணாகிதி பண்ணிருக்கணும், 60 வயசாச்சு, 80 வயசாச்சு, 90 வயசாச்சும் ஒருத்தர் பண்ணிக்கல அப்படி எனக்கு தெரிஞ்சு. எப்ப சரணாகிதி பண்ணிக்க போறே அப்படின்னா, எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லைங்கிற, என்ன இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு பண்ணிக்கணும், பயம் ஏதோ அவருக்கு, சரணாகிதி பண்ணிட்டால் என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம். அப்ப ஏதோ பாபமும் அவர் தடுக்குது. இதே எத்தனையோ பேருக்கு சின்ன வயசுலயே சரணாகிதி ஆயிருக்கு. அப்போ அவளுக்கெல்லாம் என்ன கேட்டா, ரசாயனம் மருந்தான், அந்த பாபத்தை போக்கடிக்கிற மருந்து. அப்ப சரணாகிதி பண்ணிப்பா. அடுத்து சரணாகிதி பண்ணி முடிச்சவாளுக்கு என்னன்னு கேட்டா, பிரபன்ன ஜன பாதேயம், அவளுக்கெல்லாம் இந்த அஷ்டபுஜாஷ்டகம் அப்படிங்கிறது பாதேயம். பாதேயம்னா கட்டுச்சோறு, வழிச்சோறு. உண்டு வழியில போகும்போது முன்காலத்துல சோறு கட்டி எடுத்துன்னு போவான் நடு வழியில சாப்பிடறதுக்காக, பட்னியா போக முடியாது. அந்த மாதிரி சரணாகிதி பண்ணவன் ஆனவன் இனிமே சீவை கொண்டம் போகணும், போகும்போது நடுவில் கொஞ்ச நாள் இந்த பூலோகத்தில் இருந்துட்டு இருக்கான்,
அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான், ஸ்ரீவைகுண்டத்துல போனா நல்ல ஆகாரம் காத்துருக்கு அவனுக்கு, பெருமாளே தான் ஆகாரம், பெருமாளையே அனுபவிக்கலாம். அகவண்ணம் 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 அகமன்ன அழகாங்கிற பெருமாளே அன்னமாம், இவன் அனுபவிக்கிறான், அன்னம் அனுபவிக்கிறான் அப்படின்னா அன்னத்தை சாப்பிட்ற மாதிரி பெருமாள் அனுபவிக்கிறான் அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்துல இப்ப நடுவுல என்ன கேட்டா கட்டுச்சோறு, இங்கிருந்து ஸ்ரீவைகுண்டம் போற வரைக்கும் நடுவுல பாதேயம் கட்டி எடுத்துன்னு போறாள் வழிச்சோறு, அதுதான் அஷ்டபுஜாஷ்டகமா. அப்படின்னா இங்க பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு, இங்கே சாப்பிட்றதுக்கு, இங்கே பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு இந்த அஷ்டபுஜ ஸ்தோத்திரம், இந்த அஷ்டபுஜாஷ்டகத்தை சொல்லிட்டு பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். சரணாகிதி பண்ணவன் அஷ்டபுஜாஷ்டகத்தை சொல்லி கொண்டு பெருமாளை அனுபவிச்சுட்டு இருப்பான். சரணாகிதி பண்ண போறவன் இதை சொல்லி தன்னுடைய பாபத்தை கழிச்சு சரணாகிதி பண்ணுவான் அப்படின்னு சாரம். அதனால ரொம்ப முக்கியமா எல்லாருக்குமே அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்தோத்திரம் அப்படிங்கறது தெரியுது. கிருத அஷ்டபுஜாஷ்டக. அடுத்த திருநாமம் 83. யதோக்தகாரி ஸ்துதி கிருத்து. யதோக்தகாரி ஸ்தோத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு தேசியனுடைய ஸ்தோத்திர பாடத்துல யதோக்தகாரி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இல்லை, வேகாசேத்து ஸ்தோத்திரம் தான் தலைப்புல போட்டிருக்கா. வேகாசேத்து அப்படின்னு அது பெருமாளுக்கே பெயர். முன்னாடியே இந்த சரித்திரம் பார்த்தோம், நம்ம சரஸ்வதி நதியானவள் பிரம்மாவுடைய யாகத்தை தடுக்கணுங்கிறதுக்காக, கலைக்கணுங்கிறதுக்காக சரஸ்வதி தேவி ஒரு நதியாக வேகமா வந்தார். அதான் வேகா அப்படின்னு பேர் அந்த நதிக்கு, வேகான்னு சொல்லுவா இல்ல வேகவதி அப்படின்வா. அந்த வேகவதி நதி வேகமா ஓடி வர அந்த யாகத்தை காப்பாத்துறதுக்காக பிரம்மா பெருமாள் ஒரு அணையாக நடுவில் படுத்திருந்தாராம். அதனால அவர் வேகா சேத்து என்று பெயர். வேகா நதி நடுவில் இருக்கக்கூடிய சேத்து அணை என்ன அர்த்தம். அந்த பெருமாளை பத்தி தேசியன் அவர்களை செய்த ஸ்தோத்திரம் தான் வேகா சேத்து ஸ்தோத்திரம். வேகா சேதோஹோ இதம் ஸ்தோத்திரம் வெங்கடேசேன நிர்மிதம் ஏ பட்டந்தி ஜனாஸ்தேஷாம் யதோக்தம் குருதே ஹரிஹி. அந்த வேகா சேத்து ஸ்தோத்திரம் தான் தேசியனே பேர் வச்சிருக்காரு. இந்த வேகவதி நதியில நடுவுல படுத்துன பெருமாள் அப்படின்னு தெரியும்படி தான் வச்சிருக்கார். வேகவதி நதினு ஒரு நதி ஓடி இருக்குன்னு தெரியறது இதுல இருந்து. காஞ்சிபுரத்திலேயே எப்பவும் இந்த வேகவதி நதி கிடையாது. இப்போங்க வேகவதி நதி இருந்த இடத்துல அதுக்கு பதிலாக வேகவதி அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த நதியிலேயே அபார்ட்மெண்ட் கட்டின்ட்டாப்போ. வேகவதி நதிக்கரை தெரு தெருவெல்லாம் இருக்கு, வேகவதி நதிக்கரை தெரு அப்படின்லாம் இருக்கு. ஆனால் நதியை மாத்திரம் காணும். ஆனால் நம்மளுடைய ஜனங்களுடைய ஒரு ஆக்கிரமிப்பு அப்படி இருக்கு. ஒரு நதியை காணாத பண்ணக்கூடிய அளவு இவா பிரபாவம் இருக்கு. பெருமாள் கஷ்டப்பட்டு சேதுவா இருந்து தடுத்த நதியாது, அத்தனை வேகமா வந்துதான். அதனால வேகா சேத்து ஸ்துதி கிருத்து, வேகா சேத்து ஸ்தோத்திரம் பண்ணவர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்திலையும் தேசியம் அப்படிதான் சொல்லியிருக்காரு, கடைசியிலேயே அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா இங்க திருநாமத்துல வேற மாற்றி சொல்றாரு. இப்போ அதுக்கு காரணம் என்ன பார்க்கணும். அதாவது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பத்துல தேசியம் என்ன சொல்றார், ஏகம் வேகவதி மத்திய ஹஸ்தி சைலேச்ச திருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பலம் மகஹா அப்படின்னு முதல் ஸ்தோத்திரம் முதல் ஸ்லோகம். அதாவது பெருமாள் தான் உபாயம், பெருமாள் தான் பலம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. நம்ம மோட்சத்தில் போய் யாரை அடைய போறோம் அப்படின்னா பெருமாளை அடைய போறோம். அதனால அவர் தான் பலன். அவர் அடையிறதுக்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் தான் உபாயம். ஏன்னா நம்ம கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தி யோகமோ பண்ணல, அவர் தானே சரணாகிதி பண்றோம். அவர் சரணாகிதி பண்ணா அவர் மோட்சம் கொடுக்குறார். அதனால அவரையே சரணாகிதி பண்ணி அவரே மோட்சம் தர அவர் மூலமாகவே அந்த மோட்ச பலனை நம்ம வாங்கிக்கிறோம். அதனால உபாயம் யார் அப்படின்னு கேட்டனா அதுவும் பெருமாள் தான். பலன் எது அப்படின்னு கேட்டால் அதுவும் பெருமாள் தான். அப்போ உபாயம் பலம் இரண்டும் பெருமாள் தான். ஆறு பேரு இரண்டும் பகவான் தான். உபாயம் உபேயம் இது இரண்டுமே பகவான் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சாஸ்திரத்தில் இருக்கு. இது புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா லோகத்தில் நம்ம பார்க்கும்போது உபாயங்கிறது வேற பலங்கிறது வேற அப்படிதான் இருக்கும். நமக்கு எல்லா விஷயத்திலும் நம்ம அப்படிதான் பார்த்துருவோம். இரண்டும் ஒன்னா நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அவரை அடையறதுக்கு அவரே தான் உபாயம். பெருமாளை அடையறதுக்கு நம்ம வேற எந்த உபாயமும் பண்ண வேண்டாம். அவரை போய் சரணாகிதி பண்றோம். நீரே பார்த்து எனக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இடம் கொடுன்னு தான் கேட்கறோம். அதனால அவரே உபாயம், அவரே உபாயம், அவரே உபேய் ரெண்டும் அவர் தான்.
இது லோகத்துல புரிய முடியல. ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் இருந்தா தானே புரிஞ்சுக்க முடியும். அப்படி எங்கயா உதாரணம் இருக்கான்னா சரியான உதாரணம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா தேசியம் சொல்ற ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்றேன் அப்படிங்கிறார். என்ன கேட்டா, ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேச திருஷ்யத்தேன். பிரம்மா யாகம் பண்ணறோ, இந்த யாகத்துல பலம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, பெருமாள் வந்து ஆவிர் பாவம் பண்ணார் ஹஸ்தி சைலத்துல, அத்திகிரி மலையில பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது பலம். இவர் யாகம் ஒழுங்கா நடந்தது, அதுக்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் வேகவதி நதிக்கு நடுவுல அணையா படுத்திருந்தார். அந்த யாகத்தை நல்லா நடத்தி வச்சவரே பெருமாள் தான். அவர் இன்னைக்கு படுத்துட்டு இருக்காட்டா, வேதா சேதுவாக அவர் இல்லாட்டானா அது வேகவதி நதியில மொத்த யாகமும் அடிச்சுட்டு போயிருக்கும். அதனால பிரம்மா என்ன நினைக்கிறாராம், இந்த யாகம் நல்லா நடந்ததுக்கு காரணமே பெருமாள் தான். உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, நீர் யாகம் நல்லா பண்ணீர் அப்படின்னா, நான் எங்க பண்ணேன், பெருமாள் தான் பண்ணேன். பெருமாள் தான் உபாயம், நடத்தினவரும் பெருமாள் தான். எதுக்காக அப்படின்னா, பலன் யாருன்னா பலனும் பெருமாள் தான், அவர் தான் ஆவிர் பவிச்சிருக்காரு. அதனால உபாயமும் பெருமாள் தான், பலமும் பெருமாள் தான். இங்க தெரிகிறது என்னுடைய பிரம்மாவுடைய யாகத்திலே தெரிஞ்சுக்கலாம். உபாயம் எங்க இருக்குன்னா, ஏகம் வேகவதி மத்தியே, வேகவதி நதிக்கரையில உபாயம் இருக்கு. ஹஸ்தி சைலேச திருஷ்யதே, ஹஸ்தி சைலத்துல பலம் இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணு தானே, ஒரே பெருமாள் தானே. உபாய பல பாவேன, ஒண்ணு உபாயமா இருக்கு ஒண்ணு பலமா இருக்கு, இங்கே பாருங்கோ அப்படின்னு விட்டார். அப்ப வேகா சேது பெருமாளை பத்தி தான் ஆரம்பிக்கிறார். கடைசி ஸ்தோத்திரத்திலையும் வேகா சேது தான் சொல்றார். வேகா சேதோர் இதம் ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் சொல்றார். அப்ப இது ரெண்டையும் வச்சு பார்த்து வேகாசேத்து ஸ்தோத்திரக்கிருது அப்படின்னு தான் இங்க திருநாமம் பண்ணணும். ஆனால் தேசிக சகஸ்ரநாமத்திலே 83வது திருநாமத்திலே யதோக்ததாரி ஸ்துதிக்கிருது அப்படின்னு பண்ணியிருக்கார். அதுக்கு ஒரு அழகான காரணம் உண்டு. என்ன கேட்டா, இந்த பெருமாளுடைய வைபவத்துல முக்கியமான ஒரு வைபவம் இருக்கு. இவர் யதோக்ததாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். எப்படி ஆனால், நடுவுல தேகலீச ஸ்துதி பண்ணும்போது அந்த பெருமாளுடைய பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்டா, முதலாழ்வார்களுக்கு சேவை கொடுத்தவர், பக்தோபமர்த ரசிகா அப்படின்னு பெருமாளுடைய திருநாமத்தை வச்சு முதலாழ்வார் விஷயமாவே பல ஸ்தோத்திரங்களை பல ஸ்லோகங்களை தேசியம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோங்க. லேலீச பெருமாளுக்கு என்ன பெருமை இருந்தாலும் எல்லாற்ற காட்டிலும் முக்கியமான பெருமை என்ன அப்படின்னு கேட்டானா, ஆழ்வார்களுக்கு சேவை கொடுத்து திவ்ய பிரபந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணவர், ஆரம்பிச்சு வச்சவர். அதே மாதிரி இந்த வேகா சேது பெருமாள் இருக்காரோ, இவர் பிரம்மாவுடைய யாகத்தை நடத்தி கொடுத்தார், அப்புறம் ஒரு சரஸ்வதி தேவி நதியை அவரைச்சு குறுக்கப்படுத்திருந்தார். இதெல்லாம் பிரபாவம் இருக்கட்டும், இதெல்லாம் காட்டும் முக்கியமான ஒரு பிரபாவம் இருக்கு இருக்கு. இவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோக்தகாரி, யதோக்தகாரிங்கிறது சம்ஸ்கிருதம், தமிழ்ல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு. சொன்ன வண்ணம் செய்யறாராம், பக்தர்கள் என்ன சொல்றாளோ அதை அப்படியே செய்கிறார். இது திருமேசி ஆழ்வார் சரித்திரத்துல, என் பின்னாடி நடந்து வா அப்படின்னு சொல்லிச்சு பெருமாள் நடந்து வந்த பெருமாள் இவர். கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி, மணிவண்ணா நீ இங்கே கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னாப்புலவன் யானும் போகின்றேன், நீயும் உன் பைனாகப்பாய் சுருட்டி கொள் அப்படின்னு ஆழ்வார் திருமேசி ஆழ்வார் விஜ்ஞாபனம் பண்ணாராம். திருமேசி ஆழ்வாரோட கூட இருந்த கணிகண்ணன் என்று ஒருத்தன், அவன் அந்த மகாராஜாவோட கூட இருக்கான். மகாராஜா வந்து உங்க ஆழ்வாரை கூட்டு ராஜாவை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண சொல்லு என்று சொல்ல, கணிகண்ணன் சொன்னா, எங்க ஆழ்வார் பெருமாளை தான் ஸ்தோத்திரம் பண்ணுவாரே தவிர ராஜாக்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார் என்று சொல்லிட்டான். ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும் என்று மகாராஜா நிர்பந்தம் பண்றார், பண்ண மாட்டார் அவர் அப்படின்னு கணிகண்ணன் சொல்லிட்டான். அப்படியானா இந்த தேசத்தை விட்டு வெளியில போங்கன்னுட்டான் ராஜா. இங்க இருந்தா என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும், என்னை பத்தி நாலு பாட்டு பாடணும், ராஜாவை பத்தி பாடாத புலவன் இருக்கு, நீங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, என் நாட்டை விட்டு வெளியில போங்கோ அப்படின்னா, சரி நான் போறேன்னு கிளம்பிட்டேன் கணிகண்ணன். அப்ப ஆழ்வார்கிட்ட சொல்லிட்டு போனார், என்ன தேச பிரஷ்டம் மாதிரி என்ன வெளியில அனுப்பிச்சுட்டா நான் போறேன் அப்படின்னா, அப்ப ஆழ்வார் சொன்னார், கணிகண்ணன் போனா நானும் போறேன் அப்படின்னு அவரும் கிளம்பிட்டார். ஆனா கிளம்பும் போது அப்ப இந்த பெருமாளை பார்த்து சேவிச்சு இவர்கிட்ட விஜ்ஞாபனம் பண்றாராம், கணிகண்ணன் போறான் கூடவே நானும் போறேன், உனக்கு மாத்திரம் இங்க என்ன காரியம், நீயும் வா அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்ற. கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ இங்கே கிடக்க வேண்டா, நீ எதுக்கு இங்க படுத்துன்னு இருக்க, தினியுடைய சென்னாப்புலவன் யானும் போகின்றேன், நீயும் உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். ஒரு ஆதிசேஷன்ல தானே சயனத்தில் இருக்க பெருமாள்,
அப்போ ஆதிசேஷன் பாய் சுருட்டிக்கோ நீயும் சுருட்டின்னு வா அப்படின்னு சொல்லி அடுத்த கஷண காலம் ஆதிசேஷனை சுருட்டிண்டு தன்னுடைய கை எடுக்கல ஆதிசேஷனை வச்சுண்டு பெருமாளும் ஆழ்வார் பின்னாடி போயிட்டாராம். முன்னாடி கனிகண்ணன், பின்னாடி ஆழ்வார், மூணாவது பெருமாள். மூணு பேருமாக அன்று ராத்திரியே அந்த தேசத்துட்டு வெளியில போய் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல போய் ராத்திரி தங்கிட்டாராம். ஓரிக்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, இப்பவும் இருக்கு காஞ்சிபுரத்துல. ஓரிக்கை அப்படின்னா ஓரிரவு இருக்கை, ஒரு நாள் ராத்திரி அவ தங்கினாங்க, அதுதான் இப்ப ஓரிக்கை அப்படின்னு ஆயிடுச்சு. அக்வை வாத்தங்க மறுநாள் காத்தால கோயில்ல பெருமாள் இல்ல அப்படிங்கறத பார்த்து எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டு மகாராஜா கிட்ட சொல்ல, மகாராஜாவும் என்ன இது பெரிய அனர்த்தம் ஆயிடுச்சேன், பெருமாளைய காணும்னா இதை காட்டுல பெரிய அனர்த்தம் என்ன, எத்தனையோ அசுபமான சகுனங்கள்லாம் வந்துதான் பார்த்து பயந்து போய் இந்த ஆழ்வார் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு நேரம் இங்க வந்து கனிகண்ணன் காலில் வந்து அப்பானை திரும்பிடு அப்படின்னு ராஜா பிரார்த்திச்சுட்டார். இப்பதான் அவனுடைய பிரபாவம் புரிஞ்சுது. கனிகண்ணன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கிட்ட சொன்னான், திரும்பி போயெல்லாம் பாக்குறேன்னு. அப்ப ஆழ்வாரும் சரின்னு சொல்லி பெருமாள் கிட்ட சொன்னார், திரும்பி போயிடலாம். கனிகண்ணன் போக்கு ஒழிந்தான் காமரு பூங்கச்சி. அடுத்த ஒரு பாட்டு பாடுறேன், நீ உன் பையனாக பாய் விரித்துக்கொள் அப்படின்னா மறுபடியும் பெருமாள் பாய விரிச்சு நான் படுத்துட்டு விட்டேன். அன்னைக்கு படுத்துட்ட பெருமாள் தான் இன்ன வரைக்கும் எழுந்துக்கல. அப்போ ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்படியே அவரை செய்தபடினால சொன்ன செய்த பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பெயர். அவர்தான் இன்னைக்கு நாம சொல்றதை கூட செஞ்சுட்டு இருக்காராம். ஏன்னா சரணம் உபகதானாம் சோயம் ஆதேசகாரி, யார் சரணாகிதி பண்றாளோ அவ என்ன கட்டளையிடுறாளோ அது பெருமாள் செய்யறாராம். எனக்கு மோட்சம் வேணும், ஏதத் தேகாவசானே, இந்த சரீர அவசானத்துல இந்த சரீரம் முடியும் போது எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற மாத்தறது கிடையாது. இல்ல இப்பவே கொடுக்குறேன் அப்படின்னும், இல்ல அடுத்த ஜென்மத்துல கொடுக்குறேன் அப்படின்னும் அதெல்லாம் கிடையாது. சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் சொல்ற மாதிரி, நம்ம எப்ப கேட்கிறோமோ எந்த நாள் வச்சு கேட்கிறோமோ அந்த நாள்ல மோட்சம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கறதுதான் இவருடைய தனி பெருமை. அதை வச்சுட்டு யதோக்தகாரி ஸ்துதிக்கிறது தேசிகனும் அதைதான் பாடியிருக்காரு. ஏதோ முதல் ஸ்லோகத்துல வேகா சேத்துல இந்த வைபவம் பாடியிருக்காரு, தவிர நடுவுல இந்த சொன்ன வண்ணம் செய்ததுதான் நிறைய விஸ்தாரமா பாடியிருக்காரு. தேகலீச பெருமான் கிட்ட முதலாழ்வார் பெருமையை பாடின மாதிரி இந்த இடத்துல திருமிசையாழ்வார் பெருமை தான் பாடியிருக்கார். ஸ்ரீமான் பிதாமகவதூ பரிச்சரியமானஹா சேதே புஜங்க சயனே சமஹா புஜங்கஹாம் பிரத்யாதிசந்தி பவ சஞ்சரணம் பிரஜானாம் பக்தானுகந்துரிக யஸ்ய கதாகதானி. ஒரு பக்தனை அனுசரிச்சு யார் போய் திரும்பி வந்தாரோ, போனது மாத்திரம் இல்ல திரும்பி வர்றார். நீ போக வேண்டாம் திரும்பிடலாம் அப்படின்னா அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரவர் பெருமாள். பக்தானுகந்துஹு, பக்தனை தொடர்ந்து காஞ்சிபுரத்துக்கு வெளியில போனவர், அதே பக்தன் திரும்பி வரும்போது தானும் திரும்பி வந்தாரு, அது பெரிய ஆச்சரியம். அதனால இந்த போய் திரும்பி வந்தார் இல்லையா, பெருமாளுடைய புறப்பாடும் திரும்பி வருதும் பெருமாளுடைய நடை. இதை யார் சேவிக்கிறாளோ அவா இந்த சம்சாரத்துல போய் போய் வர வேண்டாங்கிற. பிரத்யாதி சந்தி பவ சஞ்சரணம் பிரஜானாம், சம்சாரத்துல எத்தனை சஞ்சரணம் இருக்கு, நரகம் சொர்க்கம் பூலோகம், நரகம் சொர்க்கம் பூலோகம், நரகம் சொர்க்கம் பூலோகம், மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கோம் இல்லையோ, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணம் அப்படின்னா. அப்ப பெருமாள் போயிட்டு வந்து இந்த சரித்திரம் இருக்கும் இல்லையோ, அந்த சரித்திரத்தை நினைக்கணும், நினைச்சுன்னு அவங்கிட்ட சரணாகிதி பண்ணணும். பிரத்யாதிசந்தி பவ சஞ்சரணம் பிரஜானாம் பக்தானுகந்துஹு இஹ யஸ்ய கதாகதானி. பெருமாள் சொல்றாராம், நான் தான் நீங்க எதை சொன்னாலும் செய்யறதுக்கு காத்துருக்கேனே, நீங்க எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு மோட்சத்தை கொடுன்னு ஒரு வார்த்தை கேட்டா கொடுத்துட மாட்டேனா, கூட்டா கூட்ட இடத்துக்கு நான் வரேன், இங்க வேணா அங்க வரேன் அப்படி நான் அத்தனை சுலபனா இருக்கும்போது என்னை உபயோகப்படுத்திக்க வேண்டாமான்னு கேட்கிற மாதிரி இருக்கான். ஸ்ரீமான் பிதாமகவது பரிச்சரியமானஹாம், பிதாமகவது அப்படின்னா சரஸ்வதி தேவி, எந்த சரஸ்வதி தேவிக்கு அணையா இருந்தாரோ அந்த சரஸ்வதி தேவியை பரிச்சரியம் பண்றாளாம் பெருமாளுக்கு. சேதே புஜங்க செய்யனே, இத்தனை பல லீலைகள்லாம் பண்ணி ஆச்சரியமா படுத்துருக்காரு பெருமாள். அவர் படுத்துருக்க பெருமாள் எழுந்து நடந்து போயிட்டு வந்து மறுபடியும் படுத்துட்டார் அப்படின்னா இத்தனை பெரிய ஆச்சரியம். அதனால எங்கேயாவது படுத்துன பெருமாள் நடந்து போனார் அப்படின்னு நம்ம பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதே கிடையாது. இங்கே யதோக்தகாரியாக சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக பெருமாள் இந்த லீலையை நடத்தின அப்படினால
நாமளும் எதை சொன்னாலும் அதை பெருமாள் கட்டாயம் நடத்தி வைப்பார். சொன்னவனும் செய்யறதுக்கு காத்துருக்காராம் பெருமாள். அதனால்தான் வேகாசேதோரிடம் ஸ்தோத்திரம் வெங்கடேசேர் நிர்மிதம் ஏ பட்டந்தி ஜனாஸ்தேஷாம் யதோக்தம் குருதே ஹரிஹி. இந்த வேகாசேத ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாளோ அவா சொன்னதை பெருமாள் செய்கிறார் அப்படிங்கிறார். வேகாசேது ஸ்தோத்திரத்தை தேசியன் அருளை செய்த வேகாசேது ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணா போருமா, அவ என்ன சொல்றாளோ அது செய்யறதுக்காக பெருமாள் காத்துட்டு இருக்காரா, அப்படி கூட காத்துட்டு இருப்பாரா அப்படின்னா இந்த பெருமாளுடைய சுவாவம் அது. பக்தர்கள் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிற சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இவர். அதனால இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சுட்டு ஒரு பிரார்த்தனை நாம எப்பவும் கட்டாயம் செய்வார் அவர். யதோக்தம் குருதே ஹரி அப்படிங்கிறது சத்தியமாக்குற பெருமாள் அப்படின்னு. அதனால அதை வச்சுட்டுதான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு வேகாசேது ஸ்தோத்திரம் பேர் இருந்தா கூட இந்த திருநாமத்துல சொன்னது யதோக்தகாரி ஸ்துதி கிருது, யதோக்தகாரி பெருமாளை பத்தியான ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர் அப்படின்னு. இப்படியா இன்னைக்கு ஒரு மூணு திருநாமம் பார்த்தோம். ஒன்னு ஹஸ்திகிரி மகாத்தியத்தை அருளி செய்தவர், ரெண்டாவது அஷ்டபுஜாஷ்டகம் அருளி செய்தவர், மூணாவது வேகாசேது ஸ்தோத்திரம் அப்படிங்கிற யதோக்தகாரி ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர். இனி அடுத்த ஒரு மூணு திவ்ய தேசம் இருக்கு. ஒன்னு விளக்கொளி பெருமாள், அடுத்தவர் பரமார்த்த ஸ்துதிக்கு விஷயமாக திருப்புட்குறி விஜயராகவ பெருமாள், அடுத்து மேல வரதெல்லாம் சுதர்சனாஷ்டகம் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் அதெல்லாம். ரெண்டு திவ்ய தேசம் இருக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கு ஸ்தோத்திரங்கள்லாம், அதெல்லாம் அடுத்தடுத்த உபன்யாசங்கள்ல நம்ம கிரமேண பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.